நமது புதியகம் தொலைக்காட்சியில் புத்தம் புதிதாய் பூத்திருக்கும் இந்த success.com நிகழ்ச்சி உங்கள் பிசினஸ் கனவுகளுக்கு வித்திடும் ஒரு மாற்று மேடையா அமையப்போகுது. இது போட்டிகள் நிறைஞ்சு விழுக்கும். இங்கு தனித்து தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். தனித்து தெரியறதுனா என்ன? இப்போ பூக்கடைக்கு விளம்பரம் எதுக்கு அப்படின்ற சொல்லாடல் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு. ஏன்னா பூக்களின் வாசனையே பூக்கடைகளை இருக்கிறத காட்டிடும். ஆனாலும் கடும் போட்டிகள் நிறைஞ்ச இந்த பிசினஸ் உலகத்துல பூக்கடைகளுக்கும் இன்று விளம்பரம் தேவைப்படுது. உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் மட்டும் இல்லைங்க, பிராண்டுகளை குறி வச்சு பொருட்களை வாங்கக்கூடிய நுகர்வர்களும் அவசியம் பார்க்க வேண்டிய நிகழ்ச்சி தான் இந்த success.com. சொற்ப முதலீட்டில் ஒரு கௌரவமான வருவாயை ஈட்டுவதற்கான ஒரு மிகச்சிறப்பான ஒரு தொழிலை பற்றி தான் success.com முதல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். முதன் முதலா பிசினஸ்ல இறங்குற பலரும் பண்ற ஒரு முக்கியமான தப்பு என்னன்னா, அவங்க பண்ண போற பிசினஸ் பத்திய மார்க்கெட் ஸ்டடி பண்ணாததுதான். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் உசுப்பேத்தி விட்டாங்கன்னு சொல்லி மத்தவங்க சொல்றதை கேட்டு காத்தடிக்கும் போது உமி விற்கிறது, மழை பெய்யும் போது உப்பு விற்கிற பிசினஸ் எல்லாம் இறங்கி தலையை பிச்சுப்பாங்க. சுத்தி உள்ள சூழல்களை உத்து பார்த்துட்டு பக்காவா ஒரு ஐடியாவை வச்சு ஒரு பிசினஸ் சொல்றாங்க இவங்க. எங்களது அமைப்பு தி 1-2-3-4 ஃபவுண்டேஷன் என்கின்ற அமைப்பு. ஒன்று என்பது தமிழ்நாடும் 234 தொகுதிகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த 1-2-3-4 ஃபவுண்டேஷன். கொரோனா தொற்றுக்கு பிறகு ஒரு சுகாதார புரட்சியாக தூய்மை தமிழகம் என்கின்ற ஒரு மாபெரும் திட்டத்தை இந்த தமிழ்நாட்டுக்கு வழங்குகிறோம். இந்த தமிழ்நாட்டில் அந்த சுகாதார புரட்சியில் தூய்மை தமிழகம் என்கின்ற திட்டத்தின் கீழ் 1234 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு டான்சான் என்கின்ற ஒரு பொறுப்பினையும் டான்சான் என்கின்ற ஒரு பெயரை அவர்களுக்கு அளித்து அவர்களை உருவாக்குகிறோம். இந்த கோவிட் முடிஞ்ச உடனேயே ஸ்கூல்லாம் திறந்துட்டாங்க, தியேட்டர்ஸ் திறந்துட்டாங்க, எல்லா மாலும் திறந்துட்டாங்க, எல்லா கடைகளும் திறந்துட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ளார அந்த பாதுகாப்பு இல்லாத தன்மையில் நாம் நடமாடுகிறோமோ என்கிற ஒரு அச்ச உணர்வுடன் தான் நாம் நடமாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் வருவது தான் இந்த தொழில் வாய்ப்பு. பள்ளி திறந்தவுடன் பள்ளி மாணவர்களுக்கான பாதுகாப்பு, பொதுமக்களுக்கான பாதுகாப்பு, பொதுமக்கள் கூடியிருக்கின்ற இடங்களில் தொற்று பரவாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாதுகாப்பு, இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தூய்மை தமிழகம் என்கின்ற மாநில அளவிலான திட்டம். அந்த மாநில அளவிலான திட்டத்தில் ஒரு அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அப்படிம்பாங்க. அதாவது இப்போவும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு பெனாயில் போட்டு கழுவுறாங்க, அல்லது எதையோ தனக்கு வேணுங்கிற அளவுக்கு சுத்தம் பண்ணுறாங்க, அப்படிங்கிற விஷயம்லாம் போய் இதை அருமையான உலகத்தரம் வாய்ந்த மருந்துகளை கொண்டு ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபைடு, இந்த மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற அந்த மருந்துகளை வைத்து ஒரு சுய வேலைவாய்ப்பு திட்டத்தில் நீ எப்படி தொழில் முனைவோனாக மாற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சேர்ந்தது தான் இந்த நானோ லைஃப் அண்ட் த 1-2-3-4 ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்துகின்ற இந்த சுய வேலைவாய்ப்பு திட்டம். இந்த நிறுவனம் ஒரு உலகத்தரம் வாய்ந்த நிறுவனம் என்றவதற்கு என்ன அர்த்தாட்சி என்று கேட்டால், இதனுடைய ஸ்தாபகர் திரு அபய்குமார் அவர்கள் 45 வருடம் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்சன், ஒரு உலகத்தில் நிறைய நாடுகளில் ஃபார்மாவில் நம்பர் ஒன்னாக இருக்கிற அண்டர்பிரனர். இவருடைய வழிகாட்டுதலின் படி தான் இந்த நானோ லைஃப் என்ற நிறுவனமே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நானோ லைஃப் அப்படிங்கிற அந்த கம்பெனி, அவர்கள் சொல்வார்கள் அந்த மருந்தினுடைய தன்மையை பற்றி எப்படி உலகத்தரம் வாய்ந்தது அப்படிங்கெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. டெக்னிக்கலாக உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. தொழில் முனைவோனாக மாறுவதற்கு உனக்கு சில பயிற்சிகள் தேவை. எப்படி அணுகுவது, எப்படி பேசுவது, எப்படி அந்த
ஒரு ஆர்டரை கைப்பற்றுவது, அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எப்படி அஞ்சாமல் பதில் சொல்வது, நீ எப்படி நிற்பது, நீ எப்படி சிரிப்பது, நீ எப்படி அந்த ஒரு ஆர்டரை பெறுவது என்கின்ற பயிற்சிகளை எல்லாம் தனி மனித முன்னேற்ற பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைமை பண்புகளுக்கான ஒரு பயிற்சிகள் சொல்லுவாங்க. அதற்கு படிப்பு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. உனக்கு ஆர்வம் இருந்தால் போதும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வெறி இருந்தால் போதும், நான் முன்னேற வேண்டும் என்கின்ற நினைவு இருந்தால் போதும், நான் முன்னேறி இந்த சுய வேலைவாய்ப்பின் மூலமாக நான் பெரிய ஒரு முதலாளியாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தால் போதும், அவர்களுக்கான திட்டம்தான் இந்த டான்சான் அப்படிங்கிற திட்டம். அந்த கிருமி நாசினி அப்படிங்கிற விஷயத்தில் ரெண்டு விதமான பாதுகாப்பு திட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து டீப் கிளீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு திட்டம் ரெகுலர் கிளீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் கிளீனிங் அப்படிங்கிறது, டீப் கிளீனிங் அப்படிங்கிறது ஒரு ஆயுத பூஜைக்கு நம்ம சுத்தம் பண்ணுற மாதிரி, சர்ஃபேஸ் கிளீனிங் அப்படிங்கிறது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உனக்கு சுத்தம் பண்ணுற மாதிரி. சூப்பர் மார்க்கெட்லேயோ கடைகளிலோ போனால் நிறைய வகையான டிஸின்ஃபெக்டன்ஸ் கிடைக்குது. அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற பொருட்களில் வந்துட்டு சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் இருக்கும். 90% to 99% சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் ஆன ப்ராடக்ட்ஸ் தான் ஃபோமிங்கோடு சேர்த்து கடைகளில் விற்பாங்க. அது லேபிள்லேயே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்களும் ஆன்டி மைக்ரோபியல்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த வகையில் இது வித்தியாசம்னா, இயற்கையான பொருட்களால் செய்யப்பட்டது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து நானோ லைஃப் வந்து மாறுபடுது. இயற்கையான பொருட்களால் செய்தாலும் அதே தரக்கட்டுப்பாடு அண்ட் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு, ஒரு வீட்டில் வந்து சிறு குழந்தைகளோ இல்லை பெட் அனிமல்ஸ் இருக்கவங்களோ ஒரு வயசானவங்களோ யார் இருந்தாலும் அவங்க ஆக்சிடென்டலாக கையில் தொட்டாலும் அது வந்து எதுவுமே ஆகாது. அதே சமயம் கேஷுவலாக ஸ்கின் மேலே பட்டாலும் எந்த விதமான இரிட்டேஷனும் கிடையாது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், மற்ற ஆல்கஹாலிக் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் ஆர் சானிடைசர்ஸ் இருந்தாலும் ஆல்கஹால் வந்து தீப்பிடிக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஆனால் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் எக்வஸ் பேஸ்டுன்னு சொல்லுவோம். இதனால் நீங்கள் நெருப்பு கிட்ட கொண்டு போனீங்கன்னா கூட இது வந்து தீப்பிடிக்காது. இது வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் நியூஸில், கோவிலில் ஒரு குழந்தைக்கு வந்து நைலான் ட்ரெஸ்ஸில் வந்து தீப்பிடிச்சு ஒரு சோகமான நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட் தான். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே வர வாய்ப்பே கிடையாது. இதை வந்து ஒரு எக்வஸ் பேஸ்ட் ப்ரிப்பரேஷன்றதுனால நமக்கு தேவையான ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியும் கிடைக்கும். அதே சமயம் சேஃப்டின்னு நான் சொல்கிறது கையிலையோ ஸ்கின்னு ஐஸை விட தீப்பிடிக்கும் தன்மை அற்றது, நான் இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல். ஏன்னா நாங்கள் வாலட்டைல் ஆர்கானிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது, சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. எக்வஸ் பேஸ்டு ப்ரிப்பரேஷன், இயற்கையான பிளான்ஸ் மெட்டீரியல், பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லேருந்து சேர்த்து தயாரிக்கிறது மெட்டீரியல் இது. இதனால் நமக்கு நன்மை தானே தவிர சேஃப்டியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், நம்ம விளக்கேற்றுற இடத்துலையோ சமையல் அறையிலையோ வேறு ஏதாவது ஹீட் சூடான இடத்துலையோ டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணோன்னா தைரியமாக நீங்கள் வந்து செய்யலாம். ஏன்னா தீப்பிடிக்கிறதுக்கான 1% கூட அதில் வாய்ப்பே கிடையாது. இதுக்கு வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதனால தான் பெரிய ஆட்டோ மேக்கர்ஸ் எல்லாமே எங்களோட பொருட்களை அவங்களுடைய ஏரியா ஃபுல்லாக டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணுறதுக்கு எடுத்திருக்காங்க இத்தனை வருஷத்தில். அது ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிக்கல் அட்வான்டேஜ். இது வந்து லேடிஸாக இருக்கவங்களுக்கு நிறைய புரியும். வீட்டில் நம்ம சமைக்கிற நேரத்தில், ஒரு விளக்கேற்றி வைக்கிற நேரத்தில் அசம்பாவிதங்கள் எதுவும் நேராதபடி ஜாக்கிரதையாகவும் அதே சமயம் வைரஸையும் கொல்லக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருள் மூலக்கூறு. இதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். கல்லூரிகள், தியேட்டர்கள், கடைகள், வீடுகள், அலுவலகங்கள், டாக்ஸிகள், கார்கள், எல்லா இடங்களிலும் கட்டாய தேவை இருக்கின்றது அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த டான்சான்கள் அவதாரம் எடுக்கிறார்கள். அப்போ இந்த டான்சான் பண்ணுற வேலை என்ன? இந்த சுகாதார புரட்சிக்கு வித்திடுபவர்கள். அப்போ வெறும் வித்திடுகின்ற சமூக சேவையா? கிடையவே கிடையாது. ஒரு சுய வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய வியர்வைக்கும் நிச்சயமாக மாதம் 1,20,000 ரூபாய் முதலீட்டில் நீ ஆரம்பிக்கின்ற தொழிலில் 40,000 வரை சர்வ சாதாரணமாக நீ வருமானம் ஈட்ட முடியும். இந்த தொழில இறங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்றது? பேங்க்ல லோன் வாங்க முடியுமா? எப்படி எல்லாம் ஜாப் ஆர்டர் வாங்கலாம்? இதற்கான மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் என்ன?
பிஸ்னஸ்னாலே சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குமே, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, இதையெல்லாம் டீல் பண்ணுறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாங்க, அதன்னு கேட்கலாம். ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டை சதுரடிக்கு இன்னைக்கு ரேட்டு, அந்த சதுரடிக்கு ரேட் பண்ணுறப்போ டீப் கிளீனிங் அப்படிங்கிறது வந்து மாப்பிங் பண்ணுவேன், ஒய்பிங் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயிங் பண்ணுவேன், அந்த ஸ்ப்ரேயிங்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபாகிங் அப்படிங்கிற கிருமி நாசினியினுடைய அந்த புகை மூலமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு விஷயம். இதையெல்லாம் வெளிநாட்டில் தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அந்த வெளிநாட்டிற்கான ஒரு திட்டத்தை, வெளிநாட்டிற்கு தான்பா இதெல்லாம் சூட் ஆகும் அப்படிங்கிறது இல்லை, இந்திய நாட்டில் அதுவும் நம் தமிழகத்தில் இதை நாம் செய்ய இருக்கிறோம். ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு தரக்கட்டுப்பாடு இருக்கோ அதே பிரின்சிபல்ஸை தான் இது இங்கேயும் ஃபாலோ பண்ணி எல்லா விதமான தரச்சான்றிதழ்களோடும் இந்தியன் டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் கொடுத்த தரச்சான்றிதழ்கள், மற்றபடி சேஃப்டி அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜிஎல்பி அப்ரூவ்ட் லேபில் என்னென்ன விதமான டெஸ்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் செஞ்சு, ஐ இரிட்டேஷன் ஸ்டடி, ஸ்கின் சென்சிட்டிவிட்டி ஸ்டடி, இதை மாதிரி பல பல ஸ்டடிகளை செஞ்சு அதுக்கப்புறமா அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறமா இது வந்து சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் அப்படின்ற ஒரு முதிரையோட ஒரு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற ஒரு நிறுவனம் தயாரிக்கும் பொருட்கள். இந்த பொருட்களுக்கு நம்ம ஆயுஷ் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கோம். ₹21,000 கட்டுறப்போ நாங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரேயிங் மிஷின் கொடுக்குறோம், ஒரு ஃபாகிங் மிஷின் கொடுக்குறோம், 15 நாட்களுக்கான அந்த தேவைப்படுகின்ற மருந்துகளை தருகிறோம், அதுக்கப்புறம் போட்டுக்கிற உடைகள், 2 பேர் வேலை செய்கிறீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி போட்டுக்கிறதுக்கு 4 உடைகளை தருகிறோம், ஃபேஸ் மாஸ்க் தருகிறோம், உள்ளார முகத்தை கவசுகின்ற அந்த முகக்கவசம் தருகிறோம், அந்த முகக்கவசம் மாத்திரம் இல்லாமல் கை உரைகள் தருகிறோம், இத்தனையும் கொடுத்து அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் தர்றோம். அந்த ஆர்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பிரமாதமாக அச்சிட்டு உங்கள் கையில் கொடுக்குறோம். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க. அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறப்போ ஓகே ஃபைன், இவ்வளவு பிரமாதமான கம்பெனி, இவ்வளவு பிரமாதமான பயிற்று பெற்றவர்கள் அப்படிங்கிறவங்க இதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அதற்கப்புறம் இந்த பயிற்சி நீங்கள் முடித்த உடனே உங்களுக்கு ஒரு இ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுக்குறோம். நான் பயிற்சி பெற்றவன் தான் அப்படின்னு நீங்கள் போய் காமிக்கணும். அந்த கஸ்டமர்கிட்ட போகிறப்போ நான் இதில் பயிற்சி பெற்றவன் அப்படிங்கிற விஷயத்தை நீ காமிக்கணும். அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் நாங்கள் தர்றோம். இத்தனையும் கொடுத்து உன்னை ஒரு சுய வேலைவாய்ப்பு தொழில் முனைவோராக நாங்கள் மாற்றுகிறோம். அவர்கள் பணம் கொடுக்கல அப்படின்னா அவர்கிட்ட எப்படி வசூல் செய்வது, அல்லது பள்ளிகளுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசி உங்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு தான் இது, அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற அளவுக்கு அந்த பள்ளிக்கும் கொடுக்க வைத்து அவர்கள் மூலமாக வசூல் செய்கின்ற அளவிற்கு உங்களை தயார்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அந்த 2 ஃபோன் நம்பரை அழகாக குறிச்சிக்கிங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் கொடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புவோம், இந்த திட்டத்தை பற்றிய விஷயத்தை கொடுப்போம். அந்த திட்டத்தில் ஐயா 21,000 ரூபா என்னால் முதலீடு செய்ய முடியாது அப்படின்னா எவ்வளவு முடியும் அப்படின்னு கேட்க போகிறோம். ஒரு 4,000, 5,000, 6,000 என்னால் முடியும் அப்படின்னா மீதி அதற்கு வங்கியின் மூலமாகவோ அல்லது மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிற மூலமாகவோ நீங்கள் கடன் பெறுவதற்கு தேவையான அந்த திட்டம் ப்ரொஃபைல் அப்படிம்பாங்க, அந்த ப்ரொஃபைலை கொடுப்போம். உங்கள் கன்ஃபர்மேட்ரி அப்படிங்கிற உறுதி செய்யுங்க, நீங்கள் கட்டாயம் சேர்றீங்க அப்படிங்கிறத உறுதி செய்யுங்கிறதுக்காக 1,000 ரூபாய் மாத்திரம் முதல்ல செலுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த 1,000 ரூபாய் தனியான கட்டணம் கிடையாது, இந்த 21,000 நீங்கள் முதல்ல 1,000 ரூபா கட்டுறீங்க. அந்த 1,000 ரூபா கட்டின உடனே உங்களை வந்து ஜூமுக்கு அழைப்போம். அந்த ஜூம் மீட்டிங் வந்த உடனே நீங்கள் என்னென்னலாம் செய்யணுங்கிறது கொடுப்போம். சார் நான் தயார் அப்படின்னு சொன்ன உடனே நானோ லைஃப் அப்படிங்கிற கம்பெனி பேரில் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு நம்ம சொல்வோம். அந்த நானோ லைஃப்ங்கிறது உலகத்தரம் வாய்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு அனுப்புகிறப்போ அவங்க உங்கள் ஊருக்கு தேவைப்படுகின்ற அந்த கிட் அனுப்புவாங்க. நானோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சயின்ஸ் ஃபீல்டில் 10 to the power of -9 சொல்லுவோம். 1 பை
அத்தனை ஜீரோஸ், அந்த அளவுக்கு நுண்ணியமாக இருக்கக்கூடிய பொருள். நம்ம மைக்ரோஸ்கோப்பில் கூட அதை வந்து பார்க்க முடியாத அளவுக்கு சிறிய பொருள். நாங்கள் வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஆர் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இந்த மாதிரியான சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால தான் அதை படம் கூட பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான இது. இது வந்து 1957 இதனுடைய ஹிஸ்ட்ரி ஆரம்பித்தது, நானோ டெக்னாலஜி இது. ஆனால் 20-30 வருஷமாக தான் இது வந்து மருத்துவத்துறையில் நல்ல லெவல்கில் இருக்குது, நானோ பார்ட்டிகல்ஸ்ன்றது. அண்ட் நிறைய ரிசர்ச் போயின்ட்டுருக்கு. இந்த இதை வந்து கமர்ஷியலைஸ்டாக கொண்டு வரத்துக்கு என்னென்னா, இந்த அளவுக்கு ஐபிஆர் உள்ளே போயிட்டு எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக கொண்டு வர முடியுமான்ற இடத்துல தான் ஒரு கேப் இருந்தது. அந்த கேப்பை தன்னுடைய என்டர்பிரினர்ஷிப்னால எங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக செஞ்சிருக்கிறது தான் இதனுடைய வெற்றி. முதல்ல 15 நாட்களுக்கு மருந்து கொடுத்துட்றோம், மீதி அப்படின்னு கேட்பீங்க. 15 நாட்களுக்கு முடித்தவுடன் அடுத்த 15 நாட்களுக்கு தேவையான மருந்துகள், 1 மாதம் முடிந்தவுடனே தேவையான பிரசுரங்கள், இந்த லீஃப்லெட்டு ப்ரோச்சர்ஸு எல்லாமே உங்களுக்கு அந்தந்த ஊரில் உங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இடங்களில் கிடைப்பதற்கும் ஏற்பாடு செய்கிறோம். அப்படி மீறி போச்சுன்னா கொரியரில் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இப்போது இந்த காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அஃபோர்டபுள்ன்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸையும் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். அது 1 லிட்டர் எவ்வளோ ஆகுது, இது 1 லிட்டர் பொருள் எவ்வளோ ஆகுதுன்னு எனக்கு கேல்குலேஷன் படி பார்த்தோன்னா, 1 கியூபிக் ஃபீட்டுக்கு பார்த்தா 10 பைசா கூட செலவு கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணுறது இது பண்ணால். அப்போது நம்ம 10 பைசாக்கு பார்த்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து பார்க்கணுமான்றதையும் பார்த்துக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். 10 பைசான்றதுக்கு இன்றைக்கி எதுவுமே கிடைக்காது, ஆனால் நமக்கு 1 கியூபிக் ஃபீட்டில் வந்து நமக்கு டிஸ்இன்ஃபெக்ஷன் கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் நிறைய இடத்துல போட்டிருக்கோம். இப்போலாம் ஒரு சாதாரணமாக ஒரு காருக்கு அந்த புகை நாசினி பண்ணாவே 500 ரூபாய், 600 ரூபாய், 900 ரூபாய் இப்படிலாம் வாங்குறாங்க. நாம் ரொம்ப 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 ரீசனபிள் ரேட் தான் நம்ம விற்கிறோம். அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் சொல்லி கொடுப்போம், ஒரு வீட்டுக்கு சும்மா பண்ணு பரவாயில்ல அப்படிம்போம். சார் சும்மா பண்ணுறதா, பண்ணு பாருன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த வீட்டுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு வீட்டில் நீ ஒரு வீட்டிற்கு அந்த சுத்திகரிப்பு செஞ்சுட்டு வந்த அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கும் இத்தனாம் தேதி வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு தாராளமாக கேட்பாங்க. இது போலத்தான் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலில் இருக்கிற ஃபாகிங் நீங்கள் பண்ணி முடித்த உடனேயே அடுத்த வாரம் 1 தடவை பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஒரு கடை, அலுவலகம், ஐடி கம்பெனிஸ்காரங்கள்லாம் வந்து ரொம்ப சுகாதார உணர்வில் வந்து அப்படி பயந்துட்டு இருக்கிறாங்க, அங்கே வெளியே போய் வேலை செய்கிறதுக்கே பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட இடங்கள், அவர்களை கூட்டி அழைத்து செல்கின்ற பஸ்கள், அவங்க ஆஃபீஸுக்கு போய் அந்த ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஃபாகிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ஒட்ட வச்சுட்டு வரோம். நம்ம வந்து இத்தனாம் தேதி இந்த டான்சான் இந்த இடத்தை சுத்திகரிப்பு செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வரோம். அந்த ஸ்டிக்கரை பார்த்த உடனேயே அடுத்து 1/4 நாள் நம்ம அழைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணும். இப்படி பண்ணுறப்போ நீங்கள் உங்களுக்குரிய கஸ்டமர்ஸை, வாடிக்கையாளர்களை பிரமாதமாக மொபிலைஸ் செய்கிறீர்கள். இது மாதிரி ஒரு நாளைக்கு முழுக்க 3000 சதுரடிக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, 1 மாதம் முழுக்க 1 லட்சம் ரூபாய் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக நீங்கள் போட்டீங்க அப்படின்னாவே 1 லட்சம் ரூபாய் உங்கள் டேர்ன் ஓவர் வரும். நீங்கள் 2 பேரை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பீங்க, அவங்களுக்கு டீ காஃபி வாங்கி தருவீங்க, இல்லை அவங்கள கூட்டிகிட்டு போவீங்க, இது மாதிரி ஒரு லீஃப்லெட் கொடுப்பீங்க. இது மாதிரிலாம் இருக்கிறப்போ அந்த செலவுகள்லாம் போனாலும் கூட உங்களுக்கு 40,000 ரூபாய் சர்வ சாதாரணமாக இதில் நிகர லாபமாக உங்களுக்கு வரும். அந்த டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, ஒரு சம்பாரித்து அதில் லாபத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் 2-3 பேரை நீங்கள் போட்டு வேலை வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இதுதான் டான்சான். ஒரு தொழில் முனைவோர் ஒரு வித்து, அந்த விதை போட்ட உடனே அது முளைக்க ஆரம்பிக்குது, அது 2 துளிர் விடுது. அந்த துளிர் விடுவது போலத்தான் இந்த தொழில் முனைவோர் தான் இந்த சமூகத்தில் ஒரு முதலாளியாக வருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த தூய்மை தமிழகம் திட்டத்தின் மூலமாக த 1-2-3-4 ஃபவுண்டேஷன் உங்களுக்கு தருகின்றது. பிஸ்னஸில் எல்லாமே ஐடியா தாங்க. லாஜிக்காக யோசிக்கிறது, பக்காவாக பிளான் பண்ணுறது, இப்படி எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கரெக்டாக ஸ்கெச் போட்டு அடித்தா ப்ராஃபிட்டை தட்டி தூக்கிடலாம். அப்புறம் என்ன, அடுத்து வர பிஸ்னஸ் .com நிகழ்ச்சியில் வேறொரு தொழில் பற்றி பார்க்கலாம்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோகிலா.